தங்கம் விலையை குறைக்க முடியுமா? தங்கத்தின் விலை ஏறுமுகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பதிவில் கஸ்டம்ஸ் ஆக்ட் செக்ஷன் 135, 136 and 128 பற்றி முழுமையாக பார்க்கலாம். மேலும் கடத்தல்காரர்கள் எப்படி ஈஸியாக தப்பிக்கிறார்கள் என்பது பற்றியும் பார்க்கலாம். அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இதுவரை இந்த தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவு ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்வோம். பல நண்பர்கள் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறுவது பற்றியும் உண்மையில் தங்க கடத்தலை தடுப்பதற்கு சட்டரீதியாக உள்ள வழிகளை பற்றியும் ஒரு பதிவாக அமைக்கும்படி கேட்டிருந்தனர். இப்பொழுது நாம் அவைகள் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவுக்கு இணையாக தங்கத்தின் விலையும் கூடிக்கொண்டே போவது நிதர்சனமான உண்மை. 50,000 தாண்டி விடுமோ என்ற அச்சம் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் தங்கம் விலை ஏற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் பல காரணங்களில் ஒன்று தங்க கடத்தல் முதலைகள்தான். தங்க கடத்தலை தடுப்பதில் முழு அதிகாரம் கொண்ட இந்திய அரசின் துறைகளில் ஒன்று கஸ்டம்ஸ், அதாவது சுங்க மற்றும் கலால் வரித்துறை. நம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்திடும் பொருட்களை வெளிநாட்டு ஆதிக்கத்தில் இருந்து காப்பது அதன் முக்கிய பணியாகும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வியாபாரத்திற்காகவோ உபயோகத்திற்காகவோ பயணிகள் எடுத்து வரப்படும் பொருட்களின் மீது சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கும் பொருந்தும். வரி விதிக்கப்படும் பொருட்களில் தங்கம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்துபவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறது. செக்ஷன் 135 and 136 ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 விதிகளின்படி 3 ஆண்டு அல்லது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். தங்கமும் பறிமுதல் செய்யப்படும். எல்லாம் சரிதான். ஆனால் தங்கம் கடத்துதலும் குறைந்தபாடில்லை. தங்கம் விலை குறைவதற்குரிய அறிகுறியும் இல்லை. தங்க கடத்தல் சம்பந்தமாக ஏராளமான வழக்குகளும் நீதிமன்றங்களுக்கும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில வழக்குகளில் சுங்கத்துறையினரின் குளறுபடியால் குற்றவாளிகள் போதிய ஆதாரத்துடன் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என விடுவிக்கப்பட்டு தப்பித்தும் விடுகிறார்கள். சமீபத்தில் ஆர்கே டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் எதிர் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் என்ற வழக்கு தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் வந்தது. 2019 மே 12 ஷாம்ஷாபாத்தில் உள்ள ஏர் கார்கோ முனையத்தில் 155 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆர்கே டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் உயர்நீதிமன்றத்தில் தங்கத்தை விடுவிக்க கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் DGFT அனுமதித்துள்ள வங்கிகள் மற்றும் ஏஜென்சிகள் மட்டுமே தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும். தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை என்று கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வாதிட்டனர். வாதி தரப்பு பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை இந்தோனேஷியாவிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்குமாறு ஒரு மறு ஆய்வு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். வாதி ஆர்கே டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தங்க துகள்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டால் விசாரணையின் முடிவில் எழக்கூடிய வருவாயின் நஷ்ட ஈட்டிற்கு உயர்நீதிமன்றம் கேரண்டி வழங்க முடியுமா என்று உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்த்து பிரதிவாதி தரப்பு கேட்டது. உயர்நீதிமன்றம் வாதி தரப்பிற்கு கஸ்டம்ஸ் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பீடு பற்றிய அறிக்கை, வாதி தரப்பிற்கு ஏற்றுமதி சம்பந்தமான அனுமதி அளிக்கப்பட்டால் கஸ்டம்ஸுக்கு ஏற்படும் நட்டையீடு பற்றிய அறிக்கை ஆகியவைகளை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவை கேட்டதும் பிரதிவாதி தரப்பு தடுமாறி போனது. காரணம், பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் தொடர்பாக வாதிக்கு இதுவரை ஷோகாஸ் நோட்டீஸ் கூட வழங்கப்படவில்லை. இந்த தகவலை கஸ்டம்ஸ் தரப்பு தடுமாறியபடி நீதிமன்றத்தில் கூறியது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் சம்பந்தமாக எவ்வளவு அபராதம் செலுத்தி மீட்பது என்பது சம்பந்தமாக அல்லது குற்றப்பத்திரிகையும் அளித்திடாமல் இவ்வளவு அலட்சியமாக இருக்கும் கஸ்டம்ஸ் துறைக்கு தன் கடுமையான கண்டனத்தை நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்திற்கே அறிவுரை சொல்வது போல் வாதி தரப்பு பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை இந்தோனேஷியாவிற்கு மறு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அனுமதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதனால் கஸ்டம்ஸ் இலாக்காவிற்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு உயர்நீதிமன்றம் கேரண்டி தருமா என்று கேட்பது அலட்சியத்தின் உச்சகட்டம் என்று உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. எனவே பறிமுதல் செய்யப்பட்ட 155 கிலோ தங்கத்தை விடுவிக்க கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
ஆர்கே டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் தங்கத்தை இந்தோனேஷியாவிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யலாம் என்ற அதிரடியான உத்தரவையும் பிறப்பித்தது. இப்படிதாங்க பல வழக்குகளில் கடத்தல்காரர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளில் அவ்வப்போது நாம் 10 கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டது, 20 கிலோ தங்கம் டெல்லி விமான நிலையத்தில் பிடிபட்டது என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் தோனி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது பற்றியும் லாக்டவுன் பற்றிய செய்திகளையும் படித்துவிட்டு கடத்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளை மறந்து விடுகிறோம். கேரளாவை உலுக்கிய இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தங்க கடத்தல் வழக்கில் எவ்வளவு தூரம் விசாரணை முன்னேறி இருக்கிறது பற்றி நமக்கு தெரியுமா? பொதுவாக குப்பன் என்ற ஒரு சாதாரண தொழிலாளி 10 கிலோ தங்கத்தை கடத்தி வந்திருப்பார். அவருக்கும் அந்த 10 கிலோ தங்கத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. உண்மையில் அந்த 10 கிலோ தங்கம் யாரால் கடத்தப்பட்டது? எய்தவன் இருக்க அம்பை நோவது போல் கடத்த சொன்னவர் பாதுகாப்பாக எங்கேயோ இருப்பார். அதில் கருவியாக பயன்பட்டவர் ஒன்று சிறையில் இருப்பார், அல்லது அதற்குரிய அபராத வரியை கட்டிவிட்டு தங்கத்தை உரிய கடத்தல் முதலையிடம் சேர்த்துவிட்டு உலா வந்து கொண்டிருப்பார். ஆக தங்கம் கடத்தி கொண்டு வருபவர்கள் கஸ்டம்ஸ் துறையில் சிக்கிக் கொண்டால் வேண்டிய அபராத தொகையை கட்டிவிட்டு பொருட்களை பெற்றுக்கொண்டு சென்றிருப்பார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? அங்குதான் சுங்கவரி சட்டத்தின் பிரிவு 28(2) முக்கிய பங்கினை வகிக்கிறது. அது என்ன பிரிவு என்பது பற்றியும் பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 28(2) ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. The proper officer, after considering the representation, shall determine the amount of duty or interest due from such person, and thereupon such person shall pay the amount so determined, provided that if such person has paid the duty in full together with interest and penalty under subsection 1A, the proceedings in respect of such person and other persons to whom notice is served under subsection shall, without prejudice to the matters stated therein. அதாவது கஸ்டம்ஸ் அதிகாரியே பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாமல் அவரே ஒரு அபராதத்தை விதித்து தங்கம் கடத்தி வந்த நபரை விடுவித்து விடலாம் என்ற அதிகாரத்தை இந்த பிரிவு வழங்குகிறது. சுங்கத்துறை அதிகாரி நேர்மையானவராக இருந்தால் அது அமலாக்கத்துறை வரை செல்லும், நீதிமன்ற நடவடிக்கையாக பதிவாகும். உண்மையில் பினாமிகள் சட்டம் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் சட்ட விதிகள் மிகவும் கடுமையானவை. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சொத்து வாங்குபவருக்கு பணம் எந்த வகையில் வந்தது என்பதை அரசுக்கு, அதாவது வருமான வரித்துறையினருக்கு விளக்கமளிக்கப்பட வேண்டும். சொத்தை வாங்குபவர் அந்த பணம், அதாவது அந்த பெரிய தொகை எப்படி கிடைத்தது என்பதற்கு கணக்கு வைத்திருக்க வேண்டும். பணம் கிடைத்ததற்குண்டான ஆதாரத்தை அவர் காட்டியே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் மீது சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் தங்கம் வெளிநாட்டில் இருந்து கடத்தி கொண்டு வரும்பொழுது கஸ்டம்ஸ் ஆக்ட் 28(b) சட்டப்பிரிவில் உள்ள ஒரு சிறிய விதியில் உள்ள சந்து மூலம் கடத்தல் பெருச்சாலைகள் தப்பித்து விடுகிறார்கள். இதுபோன்று கடத்தி வரப்பட்ட பொருட்களின் மீது எந்தவித சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்காமல் கைது செய்யாமல் வெறுமனே தண்ட தீர்வையை மட்டும் விதித்து அவர்களை விடுவித்து விடலாம். பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் பினாமிகள் சட்டம் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் அடிப்படையில் விசாரணையை செய்ய ஆரம்பித்தால் பெரிய பெரிய கடத்தல் முதலைகள் எல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த கஸ்டம்ஸ் சட்டப்பிரிவானது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தினால் பினாமிகள் தப்பித்து விடுகிறார்கள், பொருட்களும் அவர்களிடம் சேர்ந்து விடுகிறது. நாம் இங்கு குறிப்பிடுவது ஒரு சிலரை பற்றித்தான். கடத்தல் செய்பவர்கள் பெரும்பாலும் வயிற்று பிழைப்புக்காக செய்பவர்கள். அவர்கள் வெறும் அம்புதான். அவர்களை இயக்குபவர்கள் மிகப்பெரிய கடத்தல் ராஜ்யத்தில் இருப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் தங்கத்தின் விலையை ஏற்றுவதில் அரசியல்வாதிகள், பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் ஆகியவர்களுடன் இவர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். கடத்தல் தங்கத்தின் மூல காரணமான பினாமிகளை கைது செய்து கடத்தல் சாம்ராஜ்யத்தை முற்றிலும் அடித்துவிட வேண்டும். சமீபத்தில் இதுபோன்ற விதிகள் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளில் தேவையான மாற்றங்களை கொண்டு வர மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா அவர்கள் திட்டமிட்டு வருகிறார். இதற்காக சட்ட வல்லுநர்களையும் சமூக ஆர்வலர்களையும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவினை எடுத்திட வேண்டும் என்பதே நாம் இந்த பதிவில் வைக்கும் வேண்டுகோளாகும். என்ன நண்பர்களே, உங்கள் சந்தேகம் ஒரு வழியாக தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதற்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதற்கான பதிலை விரைவில் அளிக்க முயற்சி செய்கிறேன். முடிந்தவரை இந்த பதிவுகளை உங்களை சார்ந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.